ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான வசந்த முல்லை அப்படின்னு மல்டி லாங்குவேஜஸில் வெளியான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. வரும்போது மனைவி ட்ரை பண்ணிட்டு வராங்க, அப்போ ஒரு சம்பவம் நடந்துருது. அதில் டிசப்பாயின்மெண்ட் ஆன மனைவி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் தங்கிட்டு காலையில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அங்கே ரூம் போட்டால் அங்கே அடுத்தடுத்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு படம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோடைய பேர் ருத்ரன். இவர் ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் மட்டும் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இவருக்கு லாக்ஸ் கணக்கில் பே பண்ணுவாங்க. அதனால் அந்த ப்ராஜெக்ட்டில் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மனைவி கிட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு இவரோட பர்த்டே அப்படின்றதுனால தியேட்டரில் படம் புக் பண்ணிவிட்டு தியேட்டரில் ஹீரோடைய மனைவி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவருடைய மேனேஜரான ஷியாம் கால் பண்ணி, நீ டெவலப் பண்ண அந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் கடைசி நேரத்தில் ஒரு பக் வந்துருச்சு, உடனடியாக அதை கிளியர் பண்ணு, ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் வேலையெல்லாம் முடிச்சு ரிலாக்ஸ் ஆகணும்னு பார்த்தா மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டீமுக்கு கால் பண்ணி இந்த ஒர்க் இருக்குது அந்த ஒர்க் இருக்குன்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண சொல்லி ஃபோன்லேயே ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் ஹீரோடைய மனைவி கால் பண்ணி, நான் ரொம்ப நேரமாக உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், நீ வரவே இல்லை, நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் திரும்பிப்பாரு, நான் அங்கே தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக ஹீரோட மனைவி திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க. உடனடியாக அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக தியேட்டருக்குள்ளே போய் உட்காடுறாங்க. அப்போ பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஹீரோன் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அந்த நபர்கிட்ட, சார் ஃபோன் பேசுறதுனா வெளியே போய் பேசுங்க, இங்கே எல்லோரும் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு இல்லையா அப்படிங்கும் போது, சரி மேடம், சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோக்கு அடுத்தடுத்த கால் வந்துகிட்டே இருக்குது. இந்த கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் அட்டன் பண்ணி ஒரு பேச ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தவர், இவ்வளோ நேரம் நான் பேசினப்போ சத்தம் போட்டிங்களே, இப்போ நீங்கள் ஃபோன் பேசாமல் உட்கார முடியாதா, அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்ல இவர் சரின்னு கேட்டுக்கிறாரு. எகெயின் எகெயின் கால் வருது. மறுபடியும் பின்னாடி உட்காந்துட்டு இருந்த நபர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கடுப்பான நம்ம ஹீரோ ஒரு சத்தம் போட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த நபர் அமைதியாகிறாரு. அந்த நபர் இன்டர்வெல்ல ஹீரோவை அடிக்கிறதுக்காக ஆளுங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறப்பல நம்ம ஹீரோ வாஷ்ரூமில் இருக்கக்கூடிய கிளாஸில் அவரோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு தூக்க வர மாதிரியான ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு நபர் ஹீரோ ஒரே அடி தான், ஒரு அடியிலேயே கீழே விழுந்துடுறாரு. என்னடா அதையும் ஒரு அடியிலேயே கீழே விழுந்துட்டான், திருப்பியெல்லாம் அடிக்க மாட்டான் போல அப்படின்ட்டு அந்த ஆட்கள்லாம் அங்கிருந்து போகும்போது ஹீரோ எழுந்திருச்சு நார்மலாக அவரோட கையெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பைப்லேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது, இதை மூட்டு போங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா இலக்காரமா அப்படின்னு சொல்லி ஹீரோ அடிக்கிறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லோருமே பயங்கரமாக அடிச்சு பறக்க விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. ஹீரோடைய மனைவி, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ எழுந்திருக்கவே இல்லைங்க, அப்படியே டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறாரு. என்ன நடந்தது அப்படின்றத கடைசி 5 மாசத்துல இருந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த கம்பெனி புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கையில் எடுக்கிறாங்க. குறிப்பிட்ட டைமுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணா கம்பெனி லாக்ஸ் கணக்கில் பே பண்ணும் அப்படின்னு இது யார்கிட்ட கொடுக்கலாம்னு யோசிக்கும் போது ஒரு நபர் கையை தூக்கி, நான் பண்றேன், ஆனா குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா நம்ம ஹீரோ கையை தூக்கி, நீங்க சொன்ன டைம்லயே நான் முடிச்சு கொடுக்குறேன், இந்த ப்ராஜெக்ட்டை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. முழுவதுமா தன்னை இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அர்ப்பணிச்சிடுறாரு. ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆஃபீஸ், நைட் எல்லாம் ஒர்க்கு அப்படின்னு பிரெயினுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒழுங்காக தூங்குறது கூட கிடையாது. அதனால தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் டாக்டர் சொல்கிறாங்க. அதாவது மிஷினில் வேலை பார்க்குறீங்களா இல்லை மிஷினாகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? சராசரியாக ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சது 7 மணி நேரமாவது தூக்கம் தேவை. அந்த தூக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனில் சில மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். பிரெயினுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க கொடுக்க ஒரு கட்டத்துக்கு மேலே பிரெயினே தனக்கான ரெஸ்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிடும். மெடிக்கல் டேர்ம் படி பிளாங்க் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு நடந்திருக்குது. திடீர்னு நீங்கள் தூங்கிடுவீங்க. உங்கள் பிரெயினும் சரி உங்கள் உடம்பும் சரி அதுக்கான ரெஸ்ட்டை அதுவே எடுத்துக்குது உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமையே. ஸோ நீங்கள் இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நல்லா தூங்குங்க, வெளியே போங்க, உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் ஏர் வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட மனைவிக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா, இல்லை வேண்டாம், நான் வந்து இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ப்ராஜெக்ட் 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 எப்போ பார்த்தாலும் நீ வேலைனே பிஸியாக இருக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோனுக்குள்ளே சண்டை வருது. ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு உன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும், உங்கள் அப்பனை விட உன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும், அதுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்ல, உண்மைதான் என்னோடய அப்பா ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைலில் தான் என்னை வச்சு பார்த்துக்கிட்டாரு, ஆனால் என்னோடய அப்பா கிட்டேருந்து அன்பு பாசம் எதுவும் கிடைக்கல, அந்த அன்பு பாசம் உங்ககிட்டருந்து கிடச்சிது அப்படின்னு தான் உன்னை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீயும் என்னோடய அப்பா மாதிரி பார்த்துக்கிற அப்படின்னு பணத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம், எனக்கு தேவை பணம் காசெல்லாம் கிடையாது, உன்னோட அன்பு பாசம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை. உடனே வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு அவருடைய ஆஃபீஸ்க்கு. ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவரோட மனசு கேட்க மாட்டேது, என்னடா அது நம்மளை நம்பி வந்த பொண்ணு, நம்ம அவளுக்காக தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பட் நம்ம கஷ்டப்படுறதுல அவள் ஹாப்பியாக இல்லை, அவளோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு யூடன் போட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீ தானே சொன்ன என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு, என்ன இன்னும் கிளம்பாம இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மூணாறுனு நினைக்கிறேன். ஸோ அங்கே போன உடனே நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, ஹீரோனுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, அதனால் இன்ஹேலர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் பக்கத்தில் இருக்க
இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நம்ம ஹீரோ இன்ஹேலர் வாங்குறதுக்காக போகிறாரு. அந்த ஷாப்கீப்பர் ஹீரோனா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்னாச்சு இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அந்த இன்ஹேலர் வாங்கிட்டு ஹீரோ கார் கிட்ட வராரு. அப்போ நம்ம ஹீரோ நான் ட்ரைவ் பண்ணவா அப்படின்னு கேட்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பக்கம் வந்து உட்காந்துறாரு. ஹீரோன் தொடர்ந்து கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஹீரோன் கார் ஓட்டிகிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. என்ன என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு காரில் ஏதோ ஒன்று வந்து இடித்த மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோன் மிரண்டு போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் ரிலாக்ஸாக இரு, நீ காரை விட்டு இறங்காத, நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு காரை விட்டு நம்ம ஹீரோ இறங்குறாரு. ஹெவியாக மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. டார்ச் எடுத்துகிட்டு காரை விட்டு இறங்கி சுற்றி சுற்றி பார்க்குறாரு, ஒன்றுமே இல்லை. ஆனால் காரோட ஃப்ரண்ட்டில் பிளட் ஸ்டெயின் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோன் அப்படியே இறங்கி வந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உன்னை யார் இறங்க சொன்னால், உள்ள உட்காரு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. யாரோ ஒருத்தர் மேலே இடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க இங்கே தான் இருப்பாங்க, ஆனால் யாருமே இல்லை, அப்போ ஒன்றுமே இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோன் அப்படியே வேதனையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஹோட்டலில் இவங்க கிராஸ் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் வண்டி இனிப்பாட்டு அப்படின்னு ஹீரோன் சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் தங்கிட்டு காலையில் போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு 30 கிலோமீட்டர் போனால் சிட்டியே வந்துடும், சிட்டிலேயே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை வேண்டாம் இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அந்த ஹோட்டலோடைய பேர் தாங்க வசந்த முல்லை. கண்டிப்பாக இங்கே தங்கிதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. ரிசப்ஷனில் யாருமே இல்லை. ஒரு வயசான ஒரு மேலேருந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னையா ரூம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்ல, எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்க, காலையில் செக் அவுட் பண்ணிடுவோம், நானும் என்னோட மனைவி தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு அவரும் வந்து ரிஜிஸ்டரில் பேர் அட்ரஸ் எல்லாம் எழுத சொல்கிறாரு. எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பண்ணுறாரு. ஐடி கார்டு கொடுங்க அப்படிங்கும்போது ஹீரோவும் லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஜெராக்ஸ் எடுத்தால் ஜெராக்ஸ் மிஷின் ஒர்க் பண்ண மாட்டேது, காலையில் கொடுக்குவா சார் அப்படின்னு கேட்க, ஒரு பிரச்சனை இல்லை காலையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. மேடம் ஏன் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, வர வழியில் ஒரு விஷயத்து மேலே நாங்கள் இடிச்சிட்டோம், காரை வெட்டி இறங்கி வந்து பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, அதான் இவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இது ஃபாரஸ்ட் ஏரியா சார், இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து ரோடு கிராஸ் பண்ணும், ஃபாரஸ்ட்காரங்க வேலியெல்லாம் போட்டு பார்த்தாங்க ஒன்றும் வேலைக்காகல, அடிப்பட்ட அனிமல் பயந்து போய் காட்டுக்குள்ளே ஓடி இருக்கும், இந்த ரோட்ல சகஜமாக நடக்கிறது தான் சார் அப்படிங்கும்போது சொன்னால் இவ தான் சமாதானம் ஆக மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ரூமை காட்டுறதுக்காக அந்த வயசானவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இது ஆஃப் சீசன் அப்படின்றதுனால எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, இங்கே நானும் ஒரு அம்மாவை மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுடைய ரூமை காட்ட இவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ளேயும் போகிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, அதான் அந்த மனுஷன் சொல்கிறாரு இல்லையா, இது ஃபாரஸ்ட் ஏரியான்னு, அந்த அனிமலுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோனும் அப்படியே சமாதானம் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. அப்போ கரெக்டாக இடி இடிக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல்லாம் பட்டு பட்டுன்னு அடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஜன்னல் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுந்திருச்சு போய் அந்த ஜன்னலை லாக் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹூக்கு இவருடைய கையை கீறி விட்டுருது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு அவருடைய டிஷர்ட்டை கழட்டி அவருக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து மூச்சு திணற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நிலா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்தால் நம்ம ஹீரோயின் மூச்சு விட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட இன்ஹேலர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனடியாக ஹீரோ அவங்களோட ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் கீழே குட்டி இன்ஹேலர் தேடுறாரு. அது எங்கே போச்சுனே தெரியலைங்க. உடனடியாக நம்ம ஹீரோ அலறி அடிச்சுட்டு மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து ரிசப்ஷனில் இருக்கிற அந்த ஐயா கிட்ட, என் மனைவி ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு காருக்குள்ளே வந்து பார்க்குறாரு. காருக்குள்ளே இன்ஹேலரை காணோம், சரி அந்த மெடிக்கல் ஷாப்லேயே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து ரொம்ப வேகமாக கிளம்புறாருங்க. அந்த ஒரு மெடிக்கல் ஷாப்பையும் ரீச் பண்ணுறாரு. மனைவிக்கு அந்த இன்ஹேலர் வாங்கிட்டு ரொம்ப வேகமாக இவர் ஹோட்டலுக்கும் வராருங்க. வந்த உடனே ஒரு பாட்டுக்கு மேலே ஓடுறாரு. ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய ஐயா பார்த்தீங்கன்னா, உனக்கு என்னையா வேணும், எதுக்கியா மேலே போயிட்டு இருக்க, உனக்கு ரூம் வேணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு இந்த ஐயாக்கு புதுசாக நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு இவர் கண்டுக்காமல் நேராக அவருடைய ரூம் கதவை போய் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீலா டோர் ஓப்பன் பண்ணி நான் மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஐயா பக்கத்தில் வந்து, மொதல் நீ கீழே வா, உனக்கு என்ன வேணும், எதுக்கு இங்கே வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னங்கய்யா புதுசாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நானும் என்னோட மனைவி இந்த ஹோட்டலில் தானே இந்த ரூமில் தானே ரூமை போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களாம் இதுக்கு முன்னாடி வரவே கிடையாது, மொதல் நீ கீழே வா அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு அம்மா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லைங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு யோசனை வருது, இங்கே வந்த உடனே இந்த ரிசப்ஷனில் இருந்து தான் கீ எடுத்து கொடுத்தாரு இந்த வயசானவர், அதனால் ரிசப்ஷனில் கீ இருக்கும் அப்படின்ட்டு கீழே வந்து ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய கீ எடுத்துட்டு வேக வேகமாக ஓடி வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ரூம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இங்கே வந்துட்டு போன மாதிரியான எந்த ஒரு தடயமே இல்லை. மனம் முடிஞ்சு போய் கீழே ஓடி வராரு. அப்போ இன்னொரு யோசனை வருது, ரிஜிஸ்டரில் வந்து இவங்க எழுதிட்டு தான் உள்ள போனாங்க, ஈவன் இவரோட ஐடி கார்டை கூட கொடுத்துட்டு தான் போனார், அந்த ஐடி கார்டு அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இவங்க வந்துட்டு போனது மாதிரி எந்த ஒரு தடயமே அங்கே இல்லை. வெளியே வந்து நிலா நிலான்னு கத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வயசானவர் மொதல் இந்த இடத்துலேருந்து கிளம்பியா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்த வழியிலேலாம் தன்னோட மனைவியை தேடி போகலாம் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு அப்படியே தேடி போக ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் ஹீரோக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் இந்த ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க அப்படின்ட்டு. மறுபடியும் இந்த ஹோட்டலுக்கு வந்து நிலா நிலான்னு கத்துக்கிட்டு இருக்கிறாரு.
இந்த சுச்சுவேஷனில் ரூம் கிட்ட போகலாம் அப்படின்னு நகர ஆரம்பிக்கும் போது எங்கிருந்தோ ஒரு அம்பு வந்து இவரோட முன்னாடி குத்துதுங்க. மறுபடியும் இன்னொரு அம்பு இவரை தாக்கிறதுக்கு வரும்போது இவர் அப்படியே தடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. யாரோ ஒரு மர்ம நபர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிறாரு. அப்போ இந்த வயசானவரும் அங்கே தாங்க மறைஞ்சிருக்கிறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. தன்னோட மனைவியை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவுடைய மனைவி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை காப்பாற்றி, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மொதல் நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோனும் கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அந்த மர்ம நபர் மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் மறைச்சி வச்சிருந்த கன்னால் ஷூட் பண்ணுறாரு. யாருக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு ஹீரோ நினைக்கும் போது, ஆனால் அந்த ஒரு புல்லட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய கழுத்திலேயே பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வருது. உடனடியாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மர்ம நபரை அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. அப்படியே உட்காந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் அந்த ஒரு ஹோட்டலில் இருந்த வயசானவரும் அந்த வயசான அம்மாவும் ஹீரோவையும் ஹீரோனையும் பார்த்துக்கிட்டே ஜன்னல் கிட்ட வராங்க. தம்பி ஒரு நிமிஷம் இங்கே வந்து பாரு அப்படின்னு ஷாக்கிங்காக ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஜன்னல் கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் கீழே காரில் வந்து இறங்குறாங்க. நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்மள மாதிரியே இருக்கிற அவங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னு சொல்லி இவர் குழம்பி போயிடுறாரு. உடனடியாக அந்த ரிசப்ஷனில் இருக்கிற வயசானவர்கிட்ட அவங்களுக்கும் ரூமை போடு, அவங்களும் இதே ரூமில் தங்க வை, அவங்களுக்கும் இதே விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்க்குற நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை இவங்க டைம் லூப்பில் மாட்டியிருப்பாங்களோ அப்படின்ட்டு. உடனடியாக ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறந்து போன தன்னுடைய மனைவியை தூக்கிட்டு போகிறாரு. அங்கே நிறைய பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வயசானவரும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இருந்து அப்படியே கீழே இறங்கி வர நம்ம ஹீரோ ரிசப்ஷனில் நின்றுட்டு இருக்காரு. அதாவது ரெண்டாவது ஹீரோவும் ஹீரோயினும் என்னோட மனைவியும் நானும் இங்கே வந்திருக்கிறோம், காலையில் செக் அவுட் பண்ணிடும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் என்னென்ன டைலாக்ஸ் எல்லாம் இருந்ததோ அந்த டைலாக்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகுதுங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் மொதல் ஹீரோ அவருடைய மனைவியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஸ்டோர் ரூமுக்குள்ளே வச்சிடறாரு. ரெண்டாவது ஹீரோக்கு ரூமை காட்டுறதுக்காக இந்த வயசானவர் வராரு. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த ஹோட்டலில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இது ஆஃப் சீசன் அப்படின்றதுனால எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, இங்கே நானும் ஒரு அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே மொதல் ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு இந்த சுச்சுவேஷனில் ரூம்குள்ளே போன ரெண்டாவது ஹீரோவும் மனைவியும் ரெண்டாவது ஹீரோ சொல்கிறாரு, அதான் அந்த மனுஷன் சொன்னார் இல்லையா அனிமலாக இருக்கும்ன்ட்டு, அனிமலுக்கு ஒன்றா இருக்காது அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அப்படியே ரொமான்டிக்காக இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மொதல் ஹீரோ ஜன்னல் வழியில் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இன்ஹேலர் பார்த்தீங்கன்னா கட்டல் கடையில் விழுந்திருக்கும். அப்போ கரெக்டாக ஜன்னல் அடிக்க ரெண்டாவது ஹீரோ ஜன்னலை சாத்திடுறாரு. மொதல் ஹீரோ மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் ரெண்டாவது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறி இருக்கிறாங்க. ரெண்டாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்ஹேலர் வாங்குறதுக்காக அந்த ஒரு ஹோட்டல்லேருந்து வெளியே வந்திருக்கிறாரு. ரெண்டாவது ஹீரோ வெளியே போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச மொதல் ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ஹீரோயினுடைய ரூம்குள்ளே வந்து கட்டல் கடையில் இருக்கக்கூடிய இன்ஹேலரை எடுத்து ரெண்டாவது ஹீரோயின் கிட்ட கொடுத்து காப்பாற்றிடுறாரு. மொதல் இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம், இந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மமான விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு உனக்கு என்னாச்சு, உடம்பெல்லாம் இப்படி காயமாக இருக்குது, இரு உனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மொதல் ஹீரோடைய பிளான் என்ன அப்படின்னா என்னுடைய மனைவியை அந்த மர்ம நபர் கொலை பண்ணிட்டான், ரெண்டாவது ஹீரோடைய மனைவியை கூப்பிட்டுட்டு இங்கிருந்து போயிடுறான், எப்படி பார்த்தாலும் அவன் நம்மளோட மனைவி தானே அப்படின்ற மாதிரி பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த மர்ம நபர் வந்துடுறாரு. மறுபடியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மர்ம நபருக்கும் நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சண்டையில் எப்படியாவது நம்ம ஹீரோனை காப்பாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கு இல்லையா, லாஸ்ட் டைம் அவன் மறைச்சி வச்சிருந்த கன்னால் ஷூட் பண்ணதுனால தான் நம்ம ஹீரோயின் இறந்து போனாங்க, அந்த ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மர்ம நபரை போட்டு சரமாரியாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த சுச்சுவேஷனில் ரெண்டாவது ஹீரோனை அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் மொதல் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மர்ம நபர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு ஹோட்டலுக்கு பேக் சைடில் ஒரு ட்ரக் இருக்கிறதா அவர் கவனிக்கிறாரு. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அந்த ட்ரக்கோடைய சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாவியை வாங்கிட்டு அந்த ட்ரக் மூலமாக மொதல் ஹீரோவும் ரெண்டாவது ஹீரோயினும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. எப்படியோ அந்த ஹோட்டலோடைய பேக் சைடுக்கும் வந்துடுறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சு போகலான்னு நினைக்கும் போது வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உள்ள ஹீரோயின் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த மர்ம நபர் மறுபடியும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி ஹீரோனையாவது அந்த இடத்துலேருந்து தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ முயற்சி பண்ணுறாரு. வெளியே போனார் இந்த
இடத்துக்கு வராரு. ஸோ மொதல் ஹீரோக்கு என்னென்னலாம் நடந்ததோ அது எல்லாமே ரெண்டாவது ஹீரோக்கு ரிப்பீட்டடாக நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இந்த சுச்சுவேஷனில் ரெண்டாவது ஹீரோன் அடைச்சி வைக்கப்பட்ட ரூம்லேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹீரோவும் ஹீரோனும் மீட் பண்ணிக்கிறாங்க. இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அப்போ கரெக்டாக மறுபடியும் இந்த மர்ம நபர் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவர்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மர்ம நபரை எதிர்த்து ரெண்டாவது ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ரெண்டாவது ஹீரோ கேட்குறாரு, யார் ராணி, எதுக்குடா என்னை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ கரெக்டாக அவருடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்புது. உனக்கு என்னதாண்டா வேணும் அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு அவருடைய முகத்தை காட்டுறாரு. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஆரியாங்க. சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதனால எங்கள் ரெண்டு பேர்த்த கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்னுடைய குழந்தை எதுக்காடா நீ கொண்ண அப்படின்ட்டு, உன்னுடைய குழந்தையை நான் கொண்டனா, உன்னுடைய குழந்தையெல்லாம் நான் கொலை செய்ய கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நமக்கு பிடிச்சவங்களுடைய இழப்பு எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு தெரியுமா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, அப்போ உனக்கு புரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பேசிக்காக இன்ஹேலர் வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பினார் இல்லையா, அப்படி கிளம்பி போகும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஆரியாவும் அவருடைய குழந்தையும் காரில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இவர் அப்படியே காரில் ட்ராவல் பண்ணிட்டு தூங்கி இருந்திருக்கிறாருங்க. தூக்க கலக்கத்தில் கொண்டு போய் அந்த வண்டியில் இடிச்சிருந்திருக்கிறாரு. அதில் ஆரியாவோட குழந்தை அநியாயமாக இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் ஆரியா வந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த டைம் லூப்பு ஒரே மாதிரி ரெண்டு பேர் வருது, இதெல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு புரியாமே இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினை கொலை செய்யறதுக்காக அவர் கன் எடுத்து ஷூட் பண்ணுறாரு. அந்த ஒரு புல்லட்டை ரெண்டாவது ஹீரோ வாங்கிக்கிறாருங்க. அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறந்தா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. நம்ம ஹீரோ உயிர் பொழைச்சிட்டாரு. ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அவருடைய உடம்புல குண்டடிப்பட்ட எந்த ஒரு தடையுமே இல்லைங்க. அப்படியே பொறுமையாக கண் முடிக்கிறாரு. டாக்டர் உனக்கு ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நிலா எங்க, நிலா நிலா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. பொறுமையாரு பொறுமையாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ரூம்குள்ள நம்ம ஆரியா வராருங்க. ஆரியாவை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய கத்தி எடுத்துட்டு, நான் உன்னுடைய குழந்தைய கொல்ல கிடையாது, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஆரியா வந்து கூலாக இருங்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம ஹீரோன் வெளியிருந்து உள்ளே வராங்க. அந்த கத்தியை கீழே போடு, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க, அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, நான் அவனுடைய குழந்தைய கொல்ல கிடையாது, என்னை நம்பு அப்படின்னு சொன்னதே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. பேசிக்காக நம்ம ஹீரோ இன்ஹேலர் வாங்குறதுக்காக அந்த ஒரு ஹோட்டல்லேருந்து கிளம்பி இருந்திருக்கிறாருங்க. ஆப்போசிட்டில் நம்ம ஆரியாவும் ஆரியாவோட குழந்தையும் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி மருத்துவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம தூக்கத்தை குறைக்க குறைக்க நம்ம பிரெயின் மால் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும், தனக்கான ரெஸ்ட்டை தானே தேடிக்கும், இது வந்து மெடிக்கல் டேர்மில் பிளாங்க் அவுட்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த பிளாங்க் அவுட் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு தான் நம்ம ஹீரோ போயிருந்திருக்கிறாரு. சடனாக டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாரு. அப்போ தான் இந்த ஒரு விபத்து நடந்திருக்குது. விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய கண்ணால் பார்த்த விஷுவல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருடைய மூளைக்குள்ள ஒரு மிகப்பெரிய இமேஜினேஷன், ஒரு டைம் லூப்பையே கிரியேட் பண்ணியிருக்குதுங்க. அந்த ஒரு ஹோட்டலில் இருந்து இன்ஹேலர் வாங்குறதுக்காக ஹீரோ கிளம்பினார் இல்லையா, அது வரைக்கும் தான் ரியலாக நடந்தது. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஹீரோவோடைய இமேஜினேஷன் தாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆரியாவோடைய பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆரியாவோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா காலில் பயங்கரமாக அடிபட்டுருக்குது, ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆரியாவோட பொண்ணுக்கு உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது, அந்த பொண்ணு பயந்த நிலையில் தான் இருக்கிறா. சீக்கிரமாக நீ ரெக்கவர் ஆயிருவே அப்படின்ற மாதிரி ஆரியா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பெரிய மன்னிப்பை நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இது ஒரு விபத்து தானே அப்படின்ற மாதிரி ஆரியாவும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய கணவன் பிளாங்க் அவுட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போயிருப்பான், அதனால தான் அவன் கண்முழிச்ச உடனே ரொம்ப பதறி போயிருக்கிறான், நீ தாமா அவனை குணப்படுத்த முடியும், பக்கத்துல இருந்து அவனை ரிலாக்ஸாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோ பக்கத்துலேருந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க. ஹீரோ கண்முழிச்ச உடனே நீ எப்படி சரியான அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ இன்ஹேலர் வாங்குறதுக்காக அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பி போயிட்டேன், நான் மூச்சு திணறிக்கிட்டே அந்த ரூம் முழுக்க தேட ஆரம்பித்தேன், அப்போ கட்டல் கடையில் இன்ஹேலர் கடந்தது, அதை எடுத்து யூஸ் பண்ணி நான் உயிர் பொழைச்சிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்ல டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் அவங்கள கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக இவங்க போய் ஆரியாவையும் ஆரியாவுடைய குழந்தையும் பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க, அவரும் பரவாயில்ல இது ஒரு விபத்து தான், இனி உங்களோட ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்து ஹீரோயினை பார்த்துக்க சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நார்மல் ஆயிடுறாங்க. காரில் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது இவருடைய மேனேஜர் கிட்டேருந்து கால் வருது, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்குது, நீ ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்டை பார்த்து எல்லோருமே வியந்து போயிருக்கிறாங்க, இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய பணம் கொடுக்குறதா சொல்கிறாங்க அப்படிங்கும் போது ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த கருத்தும் சொல்லவே இல்லை. உடனே ஹீரோவே சொல்லிடுறாரு, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வேண்டாம், நான் ஹாப்பியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ சிக்னலில் நிற்கும் போது பக்கத்தில் ஒரு பைக்காரை வந்து அப்படியே பைக்கை முறுக்கிக்கிட்டே இருக்கிறான். இவன் எதுக்கு பக்கத்தில் நின்றுட்டு முறுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஹீரோ பார்க்குறாரு. அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கிற அவருடைய ஃபேஸை ரிவீல் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அது வேறு யாரும் கிடையாதுங்க, அது அவர் தான். அவருக்கு இன்னும் அந்த மனநல பாதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது.
இருக்குது அப்படின்றத காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்து மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் மெடிசன் தூக்கம் தான். எதுக்கு வேணாலும் நேரம் ஒதுக்காம இருங்க, ஆனா தூக்கத்துக்கு கண்டிப்பா நேரம் ஒதுக்கிடுங்க. நம்மள பல பேர் வந்து எழுந்திருக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறோம், ஆனா தூங்குறதுக்கு அலாரம் வைக்கிறது கிடையாது. இஷ்டத்துக்கு தூங்குறோம், இஷ்டத்துக்கு எழுந்துக்கிறோம். அதனாலதான் நம்ம பிரெயின் மால் ஃபங்க்ஷன் ஆகுது, நிறைய ஹியூமன் எரர்ஸும் நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.